Hi friends, எல்லாருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம சாய் கிஷ் ஃபுட் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான புடலங்காய் சாம்பார் எப்படி செய்யறதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ புடலங்காய் சாம்பார் எப்படி செய்யறேன்னு பார்த்தறலாம். புடலங்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா பொரியல் கூட்டு இந்த மாதிரி தான் செய்வோம். அது புடலங்காயில சாம்பார் நான் சொல்லி தர மாதிரி நீங்க வெச்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த புடலங்காயில இந்த மேல இருக்க தோலை சீவி எடுத்துக்கலாம். அதனால புடலங்காயில உள்ள தோலை சீவி எடுத்தாச்சு. நான் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை பாத்தீங்கன்னா கட் பண்ணி இந்த உள்ள அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்ப பாருங்க புடலங்காய் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த அளவுல கட் பண்ணா போதும். ரொம்ப பெருசா கட் பண்ண வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த சைஸ்ல இருந்தா போதும். இப்போ நம்ம துவரம்பருப்பு வேக வச்சிடலாம். துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் போட்டு ரெண்டு மூணு டயர் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை கழுவி எடுத்தாச்சு. இதோட 3 பல் பூண்டு எடுத்திருக்கு. 1 தக்காளி கட் பண்ணிட்டுருக்கு, சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பை. இப்போ பருப்பு 1 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு. இப்போ அடுத்து நம்ம புடலங்காய் சாம்பார் இப்போ செஞ்சு பார்த்துடலாம். கடாயி வச்சாச்சு. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெடிச்சுக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்சு வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டேன். வெங்காயம் வதங்கி இருக்கு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா வதங்கி இருக்கு. இப்போ இதோட 3 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பருப்பு தேவையும் போதே சேர்த்துடணும். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ 1 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலே வதக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மணமாக இருக்கும். பாருங்கள் புடலங்காய் 5 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க துவரம்பருப்பை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுக்கலாம். இந்த டயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி வச்சு பாருங்கள். புடலங்காயெல்லாம் டக்குன்னு வெந்துடும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. கலரும் மாறி இருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியும். புடலங்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்குதுங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம். அதுதாங்க டேஸ்டான ஈஸியான புடலங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா நீங்கள் சாய் கிஷ் ஃபுட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.